எல்ஐசி நிறுவனம் 250 ரூபாய் கீழே இருக்கிற ஒரு 5 நிறுவனங்களில் கோல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா சில நிறுவனங்களில் எல்ஐசி 50%, அதாவது ஒரு நிறுவனத்துடைய ஸ்டாக்ல அவங்களோட ஓவரால் ஸ்டாக்லேயே எல்ஐசி நிறுவனம் 50% எல்லாம் கோல் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த நிறுவனம், அந்த 5 நிறுவனங்கள் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 146 ரூபாய். எல்ஐசி இவங்களுடைய ஸ்டாக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் 6.61% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், இந்துஸ்தான் காப்பர். இந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 166 ரூபாய். எல்ஐசி இவங்களுடைய ஸ்டாக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் 8.17% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 156 ரூபாய். எல்ஐசி இவங்களுடைய ஸ்டாக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 10.07% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இந்த பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஆகட்டும், எல்லா நிறுவனத்துடைய மொத்த பங்களிப்பு மொத்த ஷேரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்ஐசி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோர்த் ஒன், கேஸ்ட்ரோ இந்தியா. இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 143 ரூபாய். எல்ஐசி இவங்களுடைய ஷேரை எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 11.29% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், ஐடிபிஐ பேங்க். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 61 ருபி. எல்ஐசி இந்த நிறுவனத்துடைய ஸ்டாக்கை எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 49.24%, கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிற மாதிரி ஐடிபிஐ பேங்க்கோடைய ஷேரை எல்ஐசி நிறுவனம் ஓவரால் ஷேரில் 50% கிட்டத்தட்ட எல்ஐசி நிறுவனம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி நிறுவனமே இந்த 5 ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணதுனால ஸோ ஃப்யூச்சரில் நல்ல இந்த 5 ஸ்டாக்கும் க்ரோத் அதிகமாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது அதிகமாகவே இருக்குது. பட் நீங்கள் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எனக்கு தெரியலனா, ஷேர் மார்க்கெட் பற்றி எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, நான் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ஷைன் பண்ண மட்டும் ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட நம்பரை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டீம் மெம்பர்ஸே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.